பிரிஜ் பூஷன் மீதான பாலியல் குற்றச்சாட்டை திரும்பப் பெறுமாறு சிறுமியின் குடும்பத்திற்கு நெருக்கடி. மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் பரபரப்பு குற்றச்சாட்டு. வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 20ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் தினமும் 20 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் இந்தியா. கடந்த மாதத்தில் மட்டும் 80% கச்சா எண்ணெயை இந்தியாவும் சீனாவும் வாங்கியிருப்பதாக தகவல். தமிழ்நாடு அரசின் முத்திரை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் சிறப்பு திட்டங்களை விரைந்து முடிக்க அறிவுறுத்தல். ஜனநாயக விரோத பாஜக அரசை கண்டித்து கோவையில் இன்று மாபெரும் பொதுக்கூட்டம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அமெரிக்க தூதர் எரிக் கார்சட்டி சந்திப்பு. சென்னை உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அமெரிக்க நிறுவனங்கள் பங்கேற்க வேண்டும் என முதலமைச்சர் அழைப்பு. தமிழ்நாட்டில் அரசியல் அமைப்பு நெருக்கடியை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் ஆளுநர். அமைச்சர்களின் துறை மாற்றம் தொடர்பான முதலமைச்சரின் பரிந்துரை கடிதத்தை ஆளுநர் திருப்பி அனுப்பியதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம். மரபுகளை மீறி முதலமைச்சரின் அதிகாரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி குறுக்கிடுவதாக குற்றச்சாட்டு. தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து செந்தில் பாலாஜியின் உடல்நிலை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதய அறுவை சிகிச்சை செய்வதற்கான பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக காவேரி மருத்துவமனை தகவல். உடல்நலம் பாதிக்கப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவமனைக்கு சென்று பார்த்ததில் என்ன தவறு? இதய பிரச்சனை என்பது எந்த நேரத்திலும் வரலாம் என்ற அடிப்படை அறிவு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அவதூறாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு தொடரப்படும் என்று திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி எச்சரிக்கை. முந்தைய அதிமுக ஆட்சியில் அரங்கேறிய பாலியல் வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. விழுப்புரம் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. திருப்பதியில் போட்டோ பிரேம்கள் தயாரிக்கும் கடையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம்.